ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி உங்களுக்கு மஞ்சள்தூள் போட்டு கழுவிட்டேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு இது ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு வெங்காயமோ சின்ன வெங்காயமோ 2 தக்காளி பழமோ இதை அவங்களுக்கு மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். புதினா இதை வச்சு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டைரெக்டாக இதுக்கு வந்து நான் குக்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காயை விட்டுக்குவோம். ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு விட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயமும் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பச்சை வாசம் வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் புரிகிற அளவுக்கு வதக்கிட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து இதே நல்லா நம்ம வதக்கிடலாம். எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் புதினா சேர்த்துக்கலாம். அதே நம்ம நல்லா வதக்கிடும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், இதில் நான் வந்து கொத்தமல்லி தூள் சேர்க்க போகிறதில்லை, வரல ஒரு மிளகாய்த்தூள் மட்டும் 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிடுவோம். இப்போது கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் சின்ன கரண்டி, அதில் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கறி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் நல்லா 1 கரண்டி அதாவது 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்க்குறோம். இந்த குழம்புக்கு இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து இதையும் நல்லா நம்ம 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிடுவோம். இதை பாருங்கள், 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரே 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் எந்த தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்கள், அதே நல்லா தண்ணி விடும். மூடி போட்டு 1 விசில் வந்தவுடனே இதை இறக்கிடலாம். சிக்கன் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து 1 கப்பு தேங்காய், துருவல் தேங்காய் வச்சுருக்கோம் பாருங்கள், 1 10 முழுசாக இருக்கிற முழுசாகவும் பாதியாகவும் இருக்கிற முந்திரி பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம், 2 பச்சை மிளகாய், சோம்பு கொஞ்சம். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மெய்யாக அரைச்சிட்டு வந்துடும் பாருங்கள். நல்ல மெய்யை அரைச்சிட்டோம், நல்ல வாசனையாக இருக்குது. ஏன்னா முந்திரி பருப்பும் சோம்பு வாசனையும் நல்லாயிருக்கு. இதை அப்படியே நம்ம வந்து குழம்பு சிக்கன் வெந்தோடனே அதில் எடுத்து நம்ம இதை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வேக விடக்கூடாது, 1 சவுண்ட் வச்சாலே போதும். நான் தண்ணியே வைக்கலை. எப்படி தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதுதான் எப்போவுமே சிக்கனுக்கு வந்து தண்ணி வைக்கவே கூடாது, டேஸ்டே போயிடும். சரி, ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை இதை சேர்த்தேன். நல்லா கலரி விட்டுடுவோம். இது 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கொத்தமல்லி தூள் வேறு எந்த தூளும் போடல, கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பு சூடாகாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சாஃப்டான சப்பாத்தி, இது கூட சுவையான கிரேவி, இதை வச்சு பரிமாறுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.